வணக்கம். நான் முதல்ல தாமதமாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெங்களூர்லேருந்து வந்தேன். நான் வந்து கௌரவ பார்க்கணும், இந்த இது பூஜை வரணும் அப்படிங்கிறத விட ஏன்னா ஒரு தனியாக கூட பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கமல் சாரை பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சு, கண்டிப்பாக அதுக்காக வரணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி அப்படியே இருக்காரு. யாருக்குமே அவர் உடனே பார்த்து திரும்பி மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். அது அந்த காலத்துலேருந்து இன்னும் அதே மாதிரி தான் இருக்காரு. கௌரவ் சொன்னார், நான் வந்து இதை கற்றுக் கொடுத்தேன், அடுத்த கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறது. எங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டவங்க வந்து சில பேர் இன்றைக்கி நல்ல கௌரவமான நிலையில் இருக்காங்க, எங்களுடைய கௌரவம். ஆனால் எல்லா எதையும் எதை எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. சில என்கிட்ட இருக்கிறது அப்படியே கற்றுக்கிட்டு இருந்தேன்னா சேரனோட ரூட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாவது தசாதாரத்தில் அவர்கிட்ட இருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டேன் நான். நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள், ஏன் நம்மக்கிட்ட நடிக்கிற நடிகர்கள்கிட்ட இருந்து கூட நிறைய நம்ம கற்றுக்குறோம். சிவாஜி சாருக்கு வந்து கற்றுக்கிறோம், நாகேஷ் சாருக்கு வந்து கற்றுக்கிறோம், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும். ஸோ நானே இந்த கற்றுக்குட்டி தான். அதனால் என்னை வந்து வேறு லெவல்லாம் வச்சு வாழ்த்துக்கலாம். கௌரவம், வாழ்த்துக்கள். ரொம்ப வந்ததுலேருந்து சத்யராஜ் சார் பேச்சு கேட்ட அப்படியே மெய் வளர்ந்து உட்காந்துட்டோம். இன்னும் அதே அந்த அந்த கலவுக்கையில் அது என்ன சொல்கிறது, ஒரு கேஷுவல்னஸ் அது வந்து அவர்கிட்ட தான், அது தனி பாணி அவர். ஸோ மற்றபடி தாத்தா அந்த 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 துடிப்பு நல்லா தெரியுது அவருடைய படங்களில். இன்னும் மேலும் மேலும் அவர் வளரணும். சிகரம் தொடு, அவர் சொன்ன மாதிரி சிகரத்தை தொட இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இவருடன் இவர் குழந்தையா இருக்கிறதுலேருந்து பேசிட்டு இருக்கிறேன். அதற்கு காரணம் அந்த கண் கண்ணு பேசுது அப்படிங்கிற